வணக்கம். என் பேர் காளீஸ்வரன். நான் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பிரதான நாட்டுப்புற கலைகளை ஒருங்கிணைக்கதும் அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவது தான் என்னுடைய முழு மூச்சாகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை விட மிக முக்கியமாக எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு பகுதியின் வழியாக பூபாலராகம் பாடு, புதிதாக மண்ணில் விதை போடு. காலையில் பாடுறது தான் பூபாலராகம். புதிதாக அந்த ராகத்தில் ஏதாவது விதை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எதிர்நீச்சலில் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றல் மிக்க விஷயங்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு குடும்பத்தை நிர்மாணிக்கக்கூடிய தலைவனிலிருந்து தலைவியிலிருந்து அந்த உறவுகள் வரைக்கும் என்னென்னலாம் கடைபிடிக்க வேணும். ஏன்னா நாம் இருக்கிறது ஒரு நுகர்வு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்குள்ளே தன்னை தகவமைப்பு கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கேன். எதிர்நீச்சல் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம். குடும்பம், குடும்பம் அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் அப்படின்னு பெரிய பேராசன்கள் சொல்கிறாங்க. அதிலே பாருங்கள், பல்கலைக்கழகம், ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறது சாதாரணமானதா? ஒவ்வொரு மனிதனையும் ஆற்றல் மிக்கவனாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் குடும்பம். மிக முக்கியமான ஒரு ஆங்கில அறிஞர் சொல்கிறான், ஆங்கிலத்தில் 26 எழுத்து இருந்தால் கூட எனக்கு பிடிச்சதே ஒரு 3 அல்பபெட் தான் அப்படி சொல்கிறான். முதல் அல்பபெட்டுடைய பெயர் ஓன்னு சொல்கிறான், ரெண்டாவது அல்பபெட்டுடைய பெயர் ஏன்னு சொல்கிறான், மூன்றாவதுனுடைய அல்பபெட்டுடைய பெயர் எம்னு சொல்கிறான். ஓஏஎம் சேர்த்து பாருங்க, ஓம்னு வருது. ஓம் அப்படின்ன உடனே நீங்கள் நேரடியாக ஓம் சரவண பவ அப்படின்னு போயிடாதீங்க. ஓம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடித்தளமான ஒரு மிகச்சிறந்த எழுத்துக்கள். ஓ அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம், வாய்ப்பு. வாய்ப்பை தருகிற இடத்தின் பெயர் தான் குடும்பம். ரெண்டாவது எழுத்து பாருங்க, ஏ, எபிலிட்டி, திறன்களை தரக்கூடிய இடத்தினுடைய பெயர் தான் குடும்பம். மூன்றாவது எம், மோட்டிவேஷன், உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்வகலாசாலை தான் குடும்பம். இதை மூன்றையும் ஒரு ஆங்கில அறிஞன் ரொம்ப அழகா ஓம் அப்படி சொல்றான். ஆப்பர்ச்சுனிட்டி, எபிலிட்டி, மோட்டிவேஷன். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க குடும்பத்துல வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய திறன்களை எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க? உங்க குடும்பத்துல ஒவ்வொருவரையும் மோட்டிவேட் பண்றீங்களா? மோட்டிவேட் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் நாம் ரொம்ப கவனமாக குடும்பம் குறித்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா சமூகத்தினுடைய பார்வையை விட ஒரு குடும்பத்தினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பம் தான் இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்குது. ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இனம் இருக்கா, மொழி இருக்கா, இது எல்லாம் இல்லைங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப அற்புதமானதுங்க அப்படின்னு சொல்கிறதும் சரி, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதும் சரி, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்னென்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக பயந்துக்கிறதும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன அற்புதமாக படிக்கிறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி படிக்க வேணாமான்னு சொல்லக்கூடிய ஒரு சம அந்தஸ்துள்ள வார்த்தைகளும் சரி, குடும்பம் தான் தீர்மானிக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி பொதுவுடைமை சமூகம்னு சொன்னான். ஆதி பொதுவுடைமை சமூகத்தில் நிறைய பெண்கள், ஒரு ஆண் எத்தனை பெண்களோட பழகிறானே தெரியாது, ஆனால் ஒரு பெண், இலங்கையினுடைய எழுத்தாளர் சாந்தி ஆனந்த் சொன்னது மாதிரி, ஒரு பெண் தான் என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய அப்பா இவருன்னு சொல்லி, ஒருவனுக்கு ஒரு தீ என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஆதி பொதுவுடைமை சமூகத்தில் அடையாளப்படுத்தி, ஒரு மர வீட்டுக்குள், ஒரு இல்லத்திற்குள், ஒரு குடும்பத்திற்குள் மரியாதைக்குரிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதனுடைய பெயர் தான் குடும்பம். ஆதி பொதுவுடைமை சமூகம் எங்கே இருக்குது? இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நவீன யுகம் எங்கே இருக்குது? ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பன்முக கலாச்சாரம் வரைக்கும் குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு வாய்க்காலாக இருந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, குடும்பம் என்பது ஒரு நடத்தை மாற்றத்திற்கான கருவி அப்படின்னு சொல்லி ஒரு பாரசீக கவிஞன் சொல்கிறான். அது என்ன நடத்தை மாற்றத்திற்கான கருவி? நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரியாததை தெரிய வைப்பது குடும்பம் தான். எனக்கு வார்த்தைகளே தெரியாது, எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இதுக்கு பேர் நீராகாரம். இதை வந்து ராத்திரியில் சோத்தை வடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மிஞ்சின சோத்தில் தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட்டா அதுக்கு பேர் நீராகாரம், குளிர்ச்சியாக இருக்கும். அதோட ஒரு வெந்தயத்தை போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் என்கிற ஒரு அற்புதமான பழக்க வழக்கத்தை எனக்கு சொல்லித்தந்த இடம்தான் குடும்பம்.
அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து நாம் கற்றுக்கொண்டதுகள் ஏராளம் ஏராளம். அதனால தான் புரியாததை புரிய வைக்கிற அந்த இடத்துக்கு அந்த பாரசீக கவிஞன் தன்னுடைய அழகாக சொல்கிறான், அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ்ன்னு சொல்கிறான். தெரியாததை தெரிய வைக்கிறது, தெரியாததை புரிய வைப்பது. நன்றாக எடுத்துக்கோங்க, ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் நல்லா யோசிச்சு பாருங்கள், வெறும் செங்கல் எடுத்து பல் விளக்கணும், செங்க பொடியை. அப்புறம் என்ன பண்ணோம், வேப்பங்குச்சி எடுத்து பல் விளக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பேஸ்ட்டுன்னு சொல்லி பல் விளக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுக்கிட்டோம், இந்த பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு. இன்றைக்கி ஒரு பொண்ணு ஹான்னு சொல்லுது, ஒருத்தன் கட்டி பிடிச்சிக்கிறான். இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது யார், குடும்பம் தான். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு, இது பல்பொடி, இது வேம்பு, இது ஆலமரத்தினுடைய வேறு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார், குடும்பம் தானே. அப்போ என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான நாளந்தா யார், என்னுடைய குடும்பம் தானே. அப்போ இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அக்கறை செலுத்தியிருக்கேன். அதனால தான் அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், என்னை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தது என் குடும்பம். அதனால தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாடிப்படியில் ஏறி போகிறது மாதிரி போடா, படிக்கட்டில் ஏறி போகிறது மாதிரி போடா. இந்த படிக்கட்டு அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ்னால் அடுத்த படிக்கட்டு அவேர்னஸ் டு நாலேஜ். எனக்கு அறிவை சொல்லித்தந்தது யார், நன்றாக யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் எங்கள் பாட்டி களிமண்ணை தேய்ச்சி குளித்தாங்க, இன்றைக்கி சாம்பு போட்டு நம்ம குளிக்கிறோம். இதை கற்றுத்தந்தவர்கள் யார், சாம்பு போட்டு குளிக்கலாம்னு சொல்லித்தந்தவங்க யார், ஒரு காலத்தில் பாசிப்பயிரை போட்டு குளிக்கலாம்னு சொன்னவங்க யார், ஒரு காலத்தில் நல்ல அழகான வெற்றி வேற தண்ணியில் ஊற வச்சு குடின்னு சொன்னது யார், இந்த நல் பழக்க வழக்கங்களினுடைய சிந்தனைகளுடைய அறிவு கூடம் யார், குடும்பம் தானே. அந்த குடும்பத்தை நாம் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், இல்லைங்க ஜென்ரேஷன் கேப் ஆகி போச்சுங்க, என்னங்க ஜென்ரேஷன் கேப்பு, நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டுக்கிட்டுருக்கோம், நல்லா யோசிச்சு பாருங்கள், அம்மான்னு தானே கூப்பிட்றோம். கால மாறுபாடுகளினுடைய சொல் குறியீட்டினுடைய அடையாளம் வேணால் மாறி இருக்கலாம், அம்மா அம்மா தானே. அப்போ இதை பக்குவப்படுத்தியது அதுதான், அதான் சொல்கிறான் அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ். எனக்கு அறிவை தந்தது யார், என் முப்பாட்டன். எனக்கு அறிவை தந்தது யார், ஏய் இங்கே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு அதை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னது யார், ஏய் நல்லா யோசிச்சுக்கோங்க, வழுக்குது பார்த்து நடந்து போங்க. இங்கே பாரு தண்ணி பாய்ச்சினியா, மேலே மாட்டுக்கு இலை வச்சியா, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தந்தது அந்த குடும்பம். அந்த குடும்பம் சிதைவி ஏற்படலாமா, அதனால தான் அந்த படிக்கட்டுகளை அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில். எங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு குழந்தைக்கு வயிற்றால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு தூக்கிட்டு போவாங்க. கோயிலுக்கு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மந்திரிப்பாங்க. யோசிச்சு பார்க்குறான், கோயிலுக்கு தூக்கிட்டு போனால் மந்திரிக்கிறாங்க. உடனே டக்குன்னு எங்கள் ஊர்லேருந்து வந்த ஒருத்தர் எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, ஏன் கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க, வேணாம்னு சொல்லையா, குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போ. ஆஸ்பத்திரிக்கு சொன்னது எங்கள் பெரியப்பா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம்னா 20 கிலோமீட்டருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சத்தம் போட்டது எங்கள் அத்தாச்சி. 20 கிலோமீட்டருக்கு எப்படி போகிறது, அப்போ ஒன்று செய்ய, பாத்தியா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. பாத்தியா ஒரு இடத்துல என்ன கொடுத்தாரு, அந்த சாய்பு சக்கரை தண்ணி கொடுத்தாரு. அப்போ சக்கரை தண்ணியில் குணமாயிருச்சு, அப்போ சக்கரை தண்ணியில் குணமாயிருச்சு. நாங்கள் இந்து, சாய்பு வீட்டில் போனால் சக்கரை தண்ணியில் குணமாகுது. அப்போ ஓஹோ, சக்கரை தண்ணி வந்து வயிற்றால் போகிறத நிறுத்துதா. அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில். அந்த ஸ்கில் எப்படி வருது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது எனக்கு சக்கரை தண்ணி குணப்படுத்தே, எப்படி வந்தது, சொல்லித்தந்தது யார், என் குடும்பம் தானே, என் குடும்பத்துக்குள்ளே வந்து போனவங்க தானே, என் குடும்பத்தை பற்றி விசாரித்தவர்கள் தானே, எங்கள் குடும்பத்தினுடைய அடையாளங்களை தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தானே. எந்த குடும்பமும் என் அடையாளத்தை நான் தொலைக்க வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி வாழ நான் கற்றுக்கிறணும்னு ஒரு குடும்பம் சொல்லுதுன்னா, இன்னொரு குடும்பத்தை பற்றி இந்த குடும்பம் தன்னுடைய அற்புதமான பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய நடத்தையை மாற்றக்கூடிய ஒரு அழகான இடம் தான் குடும்பம். அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில், ஸ்கில். அந்த ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் வீட்டுக்கு வந்தவர், குழந்தைக்கு வயிற்றால் போகுதா, ஒன்று செய்ய, 2 பங்கு உப்பு எடுத்துக்க, 1 பங்கு சர்க்கரை எடுத்துக்க, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொதிக்க வை, அதில் போடு, காய்ச்சிரு, ஆறுனதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரைசலை சொல்லித்தந்தவர்கள் நமக்கு யார், குழந்தைக்கு வயிற்றால் வர குழந்தைக்கு நிறுத்தியவர்கள் யார், ஸ்கில் தந்தவங்க தானே. அந்த ஸ்கில்லை யார் தந்தா, பாட்டி தந்தாங்க, தாத்தா தந்தாங்க, சித்தப்பா தந்தாங்க, வெளியில் போய் படிச்சுட்டு வந்த எங்கள் பெரியம்மா கொடுத்தாங்க, எங்கள் பெரியம்மாவனுடைய பையன் கொடுத்தான் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே தானே நமக்கு எல்லாம் கிடச்சது. வேறு எங்கே கிடச்சது, டாக்டருக்கு படித்தாராமல் அவங்க பெரியப்பா, நீ ஏன் டாக்டருக்கு படிக்கக்கூடாது, பெரியப்பா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நேரம் வேலை,
நீலாம் படிக்க வேணாம், நீ வந்து இன்ஜினியரிங் படி. அப்போ என்னுடைய கல்வியினுடைய அடையாளத்தை மாற்றி விட்டது யாரு? இப்போலாம் அது இல்லையாண்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி சர்க்யூட்ஸ்னு ஒன்று வந்திருக்காண்டா, அது படுறா அப்படின்னு சொன்னது யார்? அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலெட்ஜ், நாலெட்ஜ் டு ஸ்கில், ஸ்கில் டு டெமோ. யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க டெமோ பண்ணி காட்டினாங்க. பாத்திரத்தை இப்படி எடுத்து வை, இப்படி போடு, இப்படி கொதிக்க வை, ஆற வையின்னு டெமோ பண்ணாங்க. டெமோ பண்ணது எதுக்காக தெரியுமா? அந்த வீட்டில் குழந்தையாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் ரீடெமோ பண்ணணும், திரும்பி செய்து காட்டணும். என்னுடைய அக்கா புதுமனை வீட்டுக்கு போக போகிறா, புதுமனை வீட்டுக்கு போக போகிறான்னு தெரிஞ்ச உடனே என்ன நடக்க போகுது? அங்கே பூசணிக்காய் கட்டு, எதுக்கு மாமா பூசணிக்காய் கட்டணும்? அங்கே ஒரு பசுமாடு கட்டு, எதுக்கு மாமா பசுமாடு கட்டணும்? அங்கே ஒரு கோலம் போடு, எதுக்கு மாமா கோலம் போடணும்? அங்கே வந்து அந்த பூநெல்லி செடியை வை, எதுக்கு மாமா பூநெல்லி செடி வைக்கணும்? ஒவ்வொருத்துக்கும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகு கூடாரம் தான் அந்த குடும்பம். அந்த குடும்பம் சிதைந்து போக விடாமல் தடுக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள 100 பேரை கொலை செய்த ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கெல்லாம் தெரியும். பல வருடங்களுக்கு முன்னால் குழந்தை 8 குழந்தையை அடித்து கொன்றான் ஒருத்தன். அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் 8 குழந்தை உங்களுடைய சொந்தக்கார குழந்தை தானே, உங்கள் அக்காவினுடைய குழந்தை தானே, உங்கள் தங்கையினுடைய குழந்தை தானே, அதையும் அடித்து கொள்கிறாய்? அந்த குழந்தையை கொல்லக்கூடாது என்பது எனக்கு தெரியல, என்னுடைய மனநிலை சரியில்லை. ஏன் மனநிலை சரியில்லை? என்னுடைய அப்பாவின் வளர்ப்பில் நான் இல்லாமல் போய்விட்டேன். என் அப்பா என்னோட இல்லை, என் அம்மா என்னோட இல்லை. அப்பா அம்மா இல்லாததற்கான காரணம் என்ன? உறவுகளுக்குள் சிதைவு ஏற்பட்டு விட்டது. என்னுடைய குடும்பம் எனக்கு சரியான கலாச்சாரத்துக்குள் இல்லாத குடும்பமாக மாறிவிட்டதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ கலாச்சாரத்தை நோக்கிய பயணம் இல்லாத குடும்பத்துக்குள் வரக்கூடிய பிரச்சனையும் ஒரு குடும்பம் தான் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ அந்த நடத்தை மாற்றத்திற்கான குடும்பத்திற்கான ஒரு சீக்வன்ஸை நினச்சி பாருங்கள். அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலெட்ஜ், நாலெட்ஜ் டு ஸ்கில், ஸ்கில் டு டெமோ, டெமோ டு ரீடெமோ. என் தாத்தா எனக்கு சொல்லி தந்தால் என் தாத்தா காட்டிய பாதையை நான் சரியாக ரீடெமோ செய்வேன். ரீடெமோ டு டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்கிறாங்க பாரசீக தலைவன். எனக்கு இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது, புகுந்த வீட்டுக்கு போகும்போதோ, அல்லது மறு வீட்டுக்கு போகும்போதோ, அல்லது எங்கோ நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போதோ நான் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன். டேக் ஹோம் மெசேஜ், கால் டு ஆக்ஷன். ஒரு குடும்பம் என்பது என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை நோக்கி வாங்க, இந்த குடும்பம் என்பது ஒரு அழகான பல்கலைக்கழகம். இங்கு நீங்கள் விரும்பியதை படிக்கலாம், தேர்ந்தெடுக்கலாம், வரையறுக்கலாம், உருவாக்கலாம். அழகியல் கூடங்களினுடைய அஸ்திவாரங்களை தகதகதவன மின்ன செய்யலாம். மின்னுகிற குடிசை மட்டுமல்ல, மின்னுகிற அழகான காங்கிரீட் கட்டடங்கள் மட்டுமல்ல, வடிவமைத்து தந்து அதற்குள் வாழுகிற அனைத்து உயிர்களும் குடும்பத்தினுடைய மிச்ச சொச்சங்கள். வாருங்கள், குடும்பத்தை பகிரலாம், பாசத்தோடு அணைத்து கொள்ளலாம்.